நேரத்தில் ஒரு தேவ செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்ய விரும்புகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நம்மையும் நாம் சற்று கூட ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் சில நாட்களாய் பாரப்படுத்தி கொண்டிருக்கிற 2 ராஜாக்கள் 6:23 சொல்லப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து ஓரிரு காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைக்கு சனிக்கிழமை ஜெபத்தில் அதை முழுவதும் நாங்கள் வாசித்து அதன் அடிப்படையில் ஜெபித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஓரிரு காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். அதிலே 2 ராஜாக்கள் 6:16 முதலாவது வாசிப்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எல்லாரும் இந்த வார்த்தைக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு தேவன், நாம் தனியாக ஒரு இடத்தில் நின்றால் கூட நம்முடைய கண்ணுக்கு காணாத தேவ தூதர்களை ஏராளமாய் நம்மை சூழ இறங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. மாம்ச கண்ணோட்டத்தில் பார்த்தால் நான் தனியாய் மாட்டிக்கொண்டேனே. அதான் கேஎஸ்சி சொன்னான், ஐயா எலிசாவே, நீரும் நானுமாக இங்கே வசமாய் மாட்டிக்கொண்டோம், சீரியருடைய படைகளை பாரும், அப்படியே வந்து சுற்றி போட்டார்கள், என்ன செய்வது என்று பதட்டத்தோடு வந்தான். இந்த மனுஷனுக்கு ஒரு பதட்டம் இல்லை எலிசாவுக்கு. காரணம் என்ன? ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய வெளிப்பாடு அந்த மனுஷனிடத்திலே இருக்கிறது. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. இந்த ஒரு பெரிய ஒரு தரிசனம், ஒரு பெரிய வெளிச்சம் அவருக்கு காணப்பட்டது. அவர் எங்கிருந்து தெரியுமா பெற்றுக்கொண்டார்? எலியா எடுத்துக்கொள்ளப்படுகையில் இந்த மனிதன் பக்கத்தில் நின்று அந்த காட்சியை, கண்கொள்ளா காட்சியை பார்த்தார். அப்ப பார்க்கிறார், வானம் திறக்கிறது, அங்கிருந்து அக்கினி மயமான குதிரையும் ரதமும் இறங்கி வருது. வாழ்க்கையிலே முதல் முறை இப்படியும் ஒரு ரதம் உண்டா, இப்படியும் ஒரு குதிரை உண்டா, இப்படியும் அக்கினி படைகள் உண்டா என்று முதல் முறையாக கண் திறந்து பார்க்கிறார் மனுஷன். அப்படியே படம் போல பதிந்து விட்டது. அன்றைக்கு அதுதான் அந்த விசுவாசத்துக்கு விதை. அன்றையிலிருந்து அவருக்கு பெரிய துணிச்சல். நான் எதற்கு மனுஷனை கண்டு பயப்பட வேண்டும்? நான் நேரடியாய் பார்த்திருக்கிறேன், என் கர்த்தரிடத்திலே அக்கினிமயமான படைகள் இருக்கின்றன. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என் கர்த்தரிடத்திலே அக்கினிமயமான படைகள் இருக்கின்றன. அந்த ஒரு தைரியம் தான் அந்த மனிதனை எந்த படையை பார்த்தும் ஒரு பயம் இல்லாமல் நிற்கும்படி செய்தது. இவ்வளவு தூரம் சுற்றி வந்து விட்டாலும் சொன்னா யார் நடுங்காமல் இருப்பார்கள்? தப்பி ஓடுறதுக்கு வழியை யார் தேடாமல் இருப்பார்கள்? ஆனா அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம், நமக்கு தேவன் தந்த தரிசனங்கள், நம்மை தேவன் நடத்தின சில அனுபவங்கள் மூலம் நமக்குள் விதைக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினுடைய அந்த அறிவுகள் தான் நம்மை நிலைநிறுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்படி அந்த மனுஷன் நின்று சொன்னார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்பொழுது நடந்த ஆச்சரியமான காரியம், ஸ்தோத்திரம், நடந்த சம்பவம் என்ன? சீரியா நாட்டு ராஜா இஸ்ரவேல் நாட்டு ராஜாவுக்கு எதிராக பல திட்டங்களை போட்டான்.
எப்படி ஆயிலும் இஸ்ரவேல் நாட்டு ராஜாவை பிடிக்கணும். அதற்காக சீரிய ராஜா அடிக்கடி திட்டம் போடுவார். திட்டம் போட்டு அவர் அதை செயல்படுத்த செல்லும் பொழுது இஸ்ரவேல் நாட்டு ராஜா அந்த இடத்துல இவருடைய சீரிய நாட்டுக்காரனுடைய கால்குலேஷன் படி இவர் அங்கே வரமாட்டார், இவர் தப்பி போயிடுவார். இப்படி ரெண்டு மூணு தடவை ஆகி போனது உடனே சீரிய ராஜா அவருடைய ஆட்களை கூட்டி வைத்து சொல்றான், நமக்குள்ளே ஒரு உளவாளி இருக்கிறான், நான் இங்கே பண்ணுகிற திட்டத்தை எல்லாம் யாரோ ஒருத்தன் உளவாக அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி விடுகிறான், அதனாலதான் நான் கரெக்டா அவனை பிடிக்கணும்னு நினைக்கிற இடத்துல அவன் வராம தப்பி போயிட்டே இருக்கிறான், யார் அந்த உளவாளி? அப்போ அவருடைய ஊழியக்காரில் ஒருத்தன் சொன்னான், ராஜாவே நமக்குள்ள உளவாளி ஒருத்தனும் கிடையாது, ஆனா இஸ்ரவேல் நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த மனுஷன் நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசுறத கூட அந்த ராஜாவுக்கு சொல்லிடுவாரு, அப்படிப்பட்ட ஒரு ஞான திருஷ்டி உள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார், அதனாலதான் நம்முடைய திட்டங்கள் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னார். உடனே இவனை பாருங்கள், அப்ப இஸ்ரவேலின் ராஜாவை பிடிக்கிறதுக்கு தடையா இருக்கிற தீர்க்கதரிசியை முதலாவது பிடியுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய படையை பட்டாளத்தை அவன் இங்கே எலிசாவை பிடிக்கும்படி அனுப்புகிறான். அந்த சீரிய பட்டாளம் தான் வந்து சூழ இருக்கிறது, இவர்கள் இருக்கிற மலையை சுற்றி அப்படியே இறங்கி நிற்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் கேஆசி ஓடி வந்து சொல்றான், எஜமானே மாட்டிக்கொண்டோமே என்ன செய்ய என்று சொல்லும் பொழுது எலிசா சொன்னார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லிவிட்டு 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா, என்ன ஆச்சரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா ஒரு ஜெபம் பண்ணார், கர்த்தாவே எனக்கு கண்ணு திறந்திருக்கனால எனக்கு பயம் இல்லை, இவனுக்கு கண்ணு திறக்காதனால இவனுக்கு என்ன இருக்குது, இப்போ பயம் இருக்குது, அதனால இப்பொழுது ஆண்டவரே இவனுடைய கண்களை என்ன செய்யும், திறந்தரலும். என்ன அழகான ஜெபம் பாருங்கள், கர்த்தாவே எல்லா சீரிய படையை ஓட்டிரும் அப்படியெல்லாம் அவர் ஜெபம் பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும், இப்போ சீரிய படையை ஓட்ட வேண்டிய விஷயம் இல்லை, எங்களுக்கு இங்கே பாதுகாவல் இறங்கியாச்சு, ஏதோ கர்த்தர் செய்ய போகிறார், அதனால் இப்போ சீரிய படையை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் ஊழியக்காரனுடைய கண்களை கிருபையாய் திறந்தருளும் என்று ஜெபம்பண்ணா. அல்லேலூயா. இன்றைக்கு உண்மையிலே பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் இப்படி ஒரு கண் திறப்பு கண்டிப்பாக தேவையாக இருக்கின்றது. நாம் இருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை தனிப்பட்ட முறையில் நம்மை சூழ உள்ள எதிர்ப்புகள், ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை சூழ இருக்கின்றதான போராட்டங்கள், உங்களில் அநேகருடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட போராட்டங்கள் சமீப காலத்தில் எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல நம்ம ஒட்டுமொத்தமாக தேவ ஜனங்களுக்கு வந்திருக்கிறதான போராட்டங்கள், இப்படிப்பட்ட இந்த சீரிய படைகளுடைய எதிர்ப்புகள் நமக்கு வரும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தாவே எங்கள் கண்களை என்ன செய்தருளும், திறந்தருளும். அல்லேலூயா. முதலாவது நமக்காகத்தான் நாம் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது, கர்த்தாவே எங்கள் கண்களை எங்களுக்கு திறந்தருளும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது நாம் இந்த பாதுகாவலை பார்ப்போம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பாதுகாவலை பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த பாதுகாவலை நாம் அறியும் பொழுது நமக்கு நல்ல ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், அலைக்கழிக்கப்படாத பதட்டமடையாத ஒரு நிலை நமக்கு வரும். ஆமென். இன்றைக்கு யார் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே ரொம்ப பயப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், குடும்பத்தை குறித்து கவலையோடு பதட்டத்தோடு வந்திருக்கிறீர்களா, பொருளாதாரத்தை பற்றி, வேலையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி எல்லாம், சரீர பலவீனத்தை குறித்தெல்லாம், இந்த வியாதி எனக்கு வந்து விட்டதே என்று சொல்லியெல்லாம் பயத்தோடு பதட்டத்தோடு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு நம்முடைய கண்கள் ஒன்று திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அதுதான் நடக்கணும் நமக்கு. ஏன்னா நம்முடைய தேவன் சும்மா இருக்கவில்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்முடைய தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல, அவர் இந்த கஷ்டம் வருவதற்கு முன்னே அதற்குள்ள காரியம் என்ன என்பதை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்படும் என்று சொல்லி அவன் அந்த சூழ்நிலைக்கு வருவதற்கு முன்னதாகவே ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஏகோவா ஈரே இன்றைக்கும் ஏகோவா ஈரேயாகத்தான் இருக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் அதை வைத்திருக்கிறார், நமக்கு காண முடியாதனால தான் நமக்கு கவலை, அழுகை, நமக்கு சஞ்சலம், நமக்கு பதட்டம் எல்லாம் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருளட்டும். இன்னொரு காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், என்ன விதத்தில் அதை ஜெயமெடுக்கலாம், அதற்கும் நமக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு ஆலோசனை அவருடைய கையிலே இருக்கிறது. அதை காணும்படி, அதையை பெற்றுக்கொள்ளும்படியும் நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும்,
திறக்கப்படணும். யோசுவா எரிகோ என்கிற பயங்கரமான கோட்டை மதில் அவனுக்கு எதிராக நின்ற பொழுது என்ன செய்வேன், யாது செய்வேன் என்று அவன் அப்படி எரிகோவின் சமனான வழியிலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கையிலே உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறதை கண்டான். அல்லேலூயா! என்ன ஆச்சரியம்! அவனுடைய கண்கள் திறந்தது. அப்பொழுது கர்த்தரை கண்டான். கர்த்தரிடத்திலிருந்து யுத்தத்திற்கான ஆலோசனை அவன் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். அப்படியே போன பொழுது பெரிய எரிகோ ஒரு பிரச்சனை இல்லாம அழகா சிம்பிளா அது விழுந்து போயிற்று. ஹல்லேலூயா! அதே போலதான் இன்றைக்கு நமக்கு எதிராய் வந்திருக்கிற ஒரு தனி நபருக்கு, ஒரு குடும்பத்துக்கு, சபைக்கு, அல்லது முழு தேவ மக்களுக்கு எதிராய் வந்திருக்கிற அனைத்து போராட்டங்களும் அப்படியே இருக்கும். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு திட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தைரியத்தோடு முன்னே போக வேண்டும். அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா! இது எப்பொழுதுமே நம்முடைய பிரின்சிபிளாக வைத்துக் கொள்வோம். நம்முடைய குறைகள் இருக்கும் என்றால் தயங்காமல் கர்த்தரிடத்திலே திறந்து அறிக்கை செய்வோம். எல்லாருக்கும் தவறுகள் உண்டு. பெரியவர்களுக்கும் தவறு வரும், சிறியவர்களுக்கும் தவறு வரும். தவறு இல்லை என்று யாரும் நாம் மாறுதட்டி சொல்லி கொண்டு நிற்க முடியாது. ஆகவே நெருக்கங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்முடைய கண்கள் திறந்து நம்மை, நம்முடைய நிலைமையும் ஒன்று காணட்டும். என்னிடத்தில் இருக்கிற குறை என்ன? என்னிடத்தில் இருக்கிற ஜப குறைவா, விசுவாச குறைவா, அல்லது பரிசுத்த குறைவா, அன்பு குறைவா, பக்குவ குறைவா, சுபாவ குறைவுகளா, வேற எந்த குறைகள் இருக்கிறது? மன்னியாத தன்மைகளா, சண்டைகளா, சச்சரவுகளா, வைராக்கியங்களா, பகைகளா, எதுவா இருந்த பெருமையா, பொறுமை இல்லாத நில ஆத்திரங்களா? ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் என் குறையை நான் காணும்படி என் கண்களை எனக்கு திறந்தருளும். இப்படி முதலாவது நமது கண்கள் தான் திறக்கப்பட வேண்டும். நமது கண்கள் திறக்கப்படும் பொழுது நம்முடைய பாகம் சரியாகிவிடும். நம்முடைய பாகம் சரியாகும் பொழுது அடுத்த வசனம் 18 வசனம் வாசியுங்கள். அவர்கள் அவனிடத்தில் வருகையில், அந்த எதிரி படைகள் அவனிடத்தில் வருகையில், எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, நம்ம ஆளுக்கு கண்ணு திறந்துருச்சு, எதிரி ஆளுக்கு என்ன செய்தாச்சு? கண்ணு மூடிருச்சு, கண்ணு மயக்கம். அல்லேலூயா! இதைத்தான் இன்றைக்கும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது எதிரிகளுடைய கண்கள் என்ன செய்யும்? கண்மயக்கமடை. நமக்கு ஒரு எதிரிகளும் கிடையாது. நான் எதிரிகள் சொன்னவுடனே யாரே எதிரி என்று நாம் நினைக்கக்கூடாது. நமக்கு யாரும் எதிரிகள், சுவிசேஷத்துக்கு எதிர்த்து அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ப்ரைஸ் அல்லாட். எல்லாரையும் நாம் நேசிக்கிறோம். நான் இந்த மேடையிலிருந்து இந்த வார்த்தையை பேசும் பொழுது உண்மையாக இந்த வார்த்தையை பேசுகிறேன். எந்த ஒரு இந்து சகோதரனாக இருக்கட்டும், முஸ்லீம் சகோதரனாக இருக்கட்டும், எந்த ஆளாக இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு தீவிரமாக நம்மை எதிர்த்தாலும் நான் அவர்களை உண்மையாக நேசிக்கிறேன். அல்லேலூயா! இந்த மேடையிலேருந்து அந்த உண்மையான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அதுபோல தான் நாம் இருக்கணும். நாம் கிறிஸ்துவின் அடியார்கள், கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு யாரிடத்திலும் எந்த பகையும் வைராக்கியம் விரோதம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய காரியம் ஜெயமெடுக்க வேண்டும். இவர்களுடைய கண்களும் நாளைக்கு திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா! இவங்க கண்கள் சரியாக திறக்கப்படணும்னா முதல்ல கொஞ்சம் அதை அடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ அது கொஞ்சம் அடைக்கப்பட வேண்டியது அவசியம். அவங்க செய்யற தீய கிரியைகள் அந்த விடுதலை பெற அவர்களுக்கு கொஞ்சம் கண்மயக்கம் உண்டாக வேண்டியது நிச்சயம் அவசியமா இருக்கிறது. அப்பதான் அவர்கள் தெளிவு பெறுவார்கள், வழியிலே வருவார்கள். அல்லேலூயா! அதற்காக நாம் எல்லாரும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் காரணமின்றி எழும்பி வருகிறார்கள். எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவையும், கிறிஸ்துவின் அன்பையும், கிறிஸ்துவின் சத்தியத்தையும், வரப்போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் குறித்த அறிவு இல்லாதபடியினாலே அவர்கள் இப்படி செய்கின்றார்கள். கர்த்தர் இந்த தீய கிரியைகளுக்கு அவர்களை தொடர விடாதபடி அவர்களுக்கு ஒரு கண்மயக்கம் உண்டாகட்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! சவுலுக்கு தக்க சமயத்திலே ஒரு கண்மயக்கத்தை கொடுத்தபடியினால்தான் அந்த மனுஷனும் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ப்ரைஸ் தி லார்ட். இப்படி கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியம் நிச்சயமாய் நடக்க போகிறது. எதிர்த்து வருவார்கள், வந்த கிரியை செய்ய முடியாமல் திரும்பி போவார்கள். ஆமேன். கூட்டத்தை நிறுத்தணும்னு வருவார்கள், கூட்டத்திலே வந்து உட்கார்ந்துட்டு போவார்கள். ப்ரைஸ் தி லார்ட். நடக்குமா நடக்காதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா! எப்போ நடக்கும்? நம்முடைய கண்கள் திறந்தால் அடுத்தது இது கட்டாயமாய் நடக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம், நம்முடைய கண்கள் கொஞ்சம் திறந்து விட்டது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. பெரிய காரியங்களை தேவன் நிச்சயமாக செய்வார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உடைய மகிமை என்ன, அவர் யார் என்பதை எல்லாரும் கண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும். இங்க என்ன நடந்தது? இப்பொழுது கண்மயக்கம் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஊழியர்களுடைய கண்கள் திறந்தது. எதிரி எதிர்த்து வந்த மக்களுடைய கண்கள் என்ன செய்தது? இப்போ கண்கள் அடைத்தது. அப்புறம் இரு ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன ஆச்சு? அவர்களை இவன் பிடித்தான். இவன் என்ன செய்துட்டார்? எலிசா எல்லாரையும் கவர் பண்ணி பிடிச்சிட்டார். இப்போ கண்ணு தெரியாத எங்கேயும் போக வழி இல்லை. இப்போ பாருங்க, எலிசாவை பிடிக்க வந்தவர்கள் எலிசா கையில் வசமாக மாட்டி கொண்டார்கள். இப்போ எலிசா அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வாருங்கள் போவோம் என்று சொல்லி கூட்டிட்டு போறார். எலிசாவை பிடித்து சீரிய ராஜாவிடத்தில் கொண்டு போக வந்த பார்ட்டிகள் இப்ப அவர்கள் இந்த எலிசா என்ற தனி மனுஷனுக்கு பின்னால நடந்து அவன் சொல்றதை கேட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பிடிக்க வந்தவர்கள் பிடிபட்டு போனார்கள். அல்லேலூயா! உங்களை பிடிக்க வந்தவர்கள் பிடிபட்டு போவார்கள். அல்லேலூயா! தேவ ஜனத்தை பிடிக்க வருகிறவர்கள் பிடிபட்டு போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா! நம்மை பிடிக்க வருகிறவர்களை கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். உன்னை ரட்சிக்கும் படிக்கும், உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் படிக்கும், உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருப்பதாக. எனவே நாம் சுத்தமாக நம்முடைய பாளையத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை எல்லாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். கட்டாயமாக அவர் நம்மை நெருக்கங்கள் யாவிலிருந்தும் ரட்சிப்பார். நமக்கு எதிர்த்து நமக்கு சத்துருவாய் மாறி வருகிற அத்தனை பேரையும் நம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழங்களிலே பதியட்டும். ஹல்லேலூயா! நிச்சயமாக தேவன் இந்நாட்களிலே பிரத்யட்சமாக கிரியை செய்வார். யார் எதிர்த்து வருகிறார்கள்? அவர்கள் வம்புக்கு வருகிறார்கள். நாம் அன்பிலே நிற்கிறோம். அன்புக்கு முன்னாலே வம்பு அடி பணிந்துதான் ஆகும். அல்லேலூயா! அல்லேலூயா! அவர்கள் ஒன்றுமில்லாத மாயைகளை நம்பி அவைகளுடைய பலத்தினால சாதிக்கலாம் நினைக்கிறார்கள். நாமோ ஜீவனுள்ள தேவனுடைய பலத்திலே நிற்கிறோம். அல்லேலூயா! அவர்களை நிரப்பி இருக்கிறது மாம்ச வைராக்கியம், நம்மை நிரப்பி இருக்கிறது ஆவியானவருடைய பலன். பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்தின் ஆயுதங்கள், நம்முடைய போராயுதங்களோ ஆவிக்குரியவைகள். ஹல்லேலூயா! எனவே நிச்சயமாய் நின்று பிடிக்க முடியாது, முடியாது. நாம் இந்த ஒரு உறுதியோடு தைரியத்தோடு எழும்புவோம். உங்கள் தனி போராட்டங்களுக்கும் இதுதான் பதில். பிரியமானவர்களே, குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, உங்களுடைய காரியங்களுக்கு எதிராக வந்திருக்கிற அத்தனை போராட்டங்களுக்கும் இதுதான் பதில். இதுதான் நடக்க போகுது. நீங்கள் எழும்பும் பொழுது இந்த ஜெயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவிதமாக வந்து பிடிபட்ட உடனே இந்த எலிசா நேராக கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜா முன்னால இந்த கூட்டத்தாரை விட்டு விட்டார். உடனே இஸ்ரவேலின் ராஜா கொதித்து எழும்புகிறார். தகப்பனே, இப்ப எல்லாரையும் வெட்டி போடட்டா? இப்ப எல்லாவனையும் பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி பிடிச்சு கொண்டு கொடுக்கணுமா? அவர் என்ன செய்வாராம்? வெட்டுவாராம். எலிசா சொன்னா, டேய் அது ஒன்றும் செய்யக்கூடாது, நீ இப்போ எல்லாருக்கும் இப்போ சாப்பாடு கொடு, நல்ல விருந்து செய்யப்போம். இப்போ ஒருத்தனையும் நீ அடிக்கவும் வேண்டாம், ஒருத்தனையும் நீ ஒன்றும் பழி வாங்கவும் வேண்டாம். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் விருந்து கொடுக்கணும்னு சொன்னார். எல்லாருக்கும் விருந்து கொடுத்தார்கள். சந்தோஷமாக விருந்து கொடுத்து என்ன செய்தார்கள்? அனுப்பி விட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த 23 வசனம் படிங்க. அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவரிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழி வாங்கவில்லை, பாடம் புகட்டினார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா! கையில கொண்டு கொடுத்த பொழுது பொதுவாக பழி வாங்குவார்கள். ஆனால் இங்கே நடந்தது என்ன? கையிலே கொண்டு கொடுத்த பொழுது அவர்களை என்ன செய்யவில்லை? பழி வாங்கவில்லை. அவர்களுக்கு தீமைக்கு நன்மை செய்து பாடம் புகட்டினார்கள். அல்லேலூயா! இங்கே நமக்கும் ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. என்ன பாடம்? கர்த்தருடைய ஆவியின் பலத்திலே நாம் வெற்றி சிறக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மிடத்தில் வந்து அவர்கள் தோல்வியோடு வந்து நிற்கும் பொழுது உடன் அவர்களை பரியாசம் பண்றதோ,
அவர்களை நம்ம கஷ்டப்படுத்துறதோ பழி வாங்குறதோ அது ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அழகே கிடையாது. ஆமேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமேன். கட்டாயமாக நம்ம இதில் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். இன்னைக்கு எதிர்க்கிறாங்க, நாளைக்கு நம்ம கிட்ட வருவாங்க, நிச்சயமா நடக்க போகுது. அப்ப நான் அன்னைக்கு நான் எப்படி நிக்கணும்னு இப்பவுமே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். வந்த உடனே நம்ம ஸ்பீடெல்லாம் காட்டிடக்கூடாது. அங்க நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் நமக்கு தப்பு செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதுவே ஒரு பெரிய ஒரு தண்டனை போல இல்லை, வெக்கம் இல்ல? கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம கட்டாயமாக நன்மை தான் செய்யணும். அப்படித்தான் நம்ம உள்ளம் ரெடியா இருக்கணும். அவள் மேல ஒரு கோபமோ வைராக்கியமோ ஒரு துள்ளியும் வரவே கூடாது. கத்தாவே அறியாமையினால செய்கிறார், அறியாமையினால செய்கிறார்கள், அறியாமையினால செய்கிறார்கள். அப்படி நினைக்கும் பொழுது அவர்கள் மேல பரிதாபம் தான் வருமே தவிர நமக்கு கோபமும் வைராக்கியமும் வராது. ஏன்னா நம்முடைய ஸ்தானம் என்ன என்று நமக்கு தெரியும். நாம் யார்? நான் தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற கத்தோடைய பிள்ளை. நான் ஜெயிக்க போவது உறுதி. அல்லேலூயா. அதனால நான் ஜெயிக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், அதை குறித்து நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்படித்தான் இவர்கள் செய்து நல்ல முறையில் அழகாய் அனுப்பிவிட்டார்கள். கடைசி வார்த்தை வாசித்தோம், சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி இது குமரி மாவட்டத்தில் நடக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ எதிர்ப்பாளர்களின் தண்டுகள் இனி ஜபக்கூட்டங்களை தடுக்க வருவது இல்லை. மறுபடியும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெக்கப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த திசையில வந்து எட்டி பார்க்க இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுது, இதற்கு பின்பு சீரியாவின் ராஜா வந்தான்னு சொல்லுது. அது ரொம்ப காலத்துக்கு பிறகு. ஆனால் பைபிளில் எழுதும் போது சரித்திரத்தை எழுதுறதுனால இடப்பட்ட காலம் அப்படியே விடுபட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சுப்பர். ரொம்ப காலம் தாண்டி தான் அது வந்தான். மற்றபடி கொஞ்ச காலம் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்தவன் கொஞ்ச காலத்துக்கு என்ன செய்யவே இல்லையா? வரவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதுபோல கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் எத்தனை பேர் அடிக்கடி அறிக்கை பண்றீங்க? உங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பில் வாயில அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் அப்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. ஆமென். அல்லேலூயா. உங்களோடு போராடினவர்களை தேடினா கூட ஒருத்தரும் இருக்க மாட்டா, போராடுறதுக்கு ஆட்கள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். இங்கே நீங்கள் கவனியுங்கள், இவ்வளவு தூரம் வெற்றி பெற்ற இந்த மனுஷன் எலிசாவை குறித்து மூன்றே காரியங்கள் சுருக்கமாய் நினைப்பூட்டி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி எடுத்துட்டு அந்நிய தேசத்து படைய ஒரு மனுஷனாக நின்று அப்படியே சுற்றி பிடித்து கொண்டு ராஜாவுடைய காலடியில கொண்டு கொடுத்துட்டானே, என்ன பெரிய மனுஷன் பாருங்கள். அவனுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவன் வெற்றி எடுக்க காரணம் என்ன? He was a strict follower of his predecessor. அவன் தனக்கு முன்னோடின எலியாவை அப்படியே பின்பற்றின ஒரு மனுஷன். அது அவனுடைய முதல் ரகசியம், அவனுடைய வெற்றியின் முதல் ரகசியம். ஆமேன். ஸ்தோத்திரம். ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தை படிக்கும் போது எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போ சொல்றார், யோர்தான் மட்டும் போ சொல்றார். அங்கெல்லாம் சொல்லும் போது இவர் சொல்ல நானும் வருவேன், நானும் வருவேன் அப்படியே சொல்லுகிறார். இடையிலே எரிகோவிலும் பெத்தேலிலும் தீர்க்க தரிசிகளின் புத்திரர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த காலத்துல பைபிள் ஸ்கூல் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எல்லாருமாக சேர்ந்திருந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள், தீர்க்க தரிசனங்களை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி எல்லாம் நல்ல வெளிப்பாடுகள் அவர்களுக்கு உண்டாகும். அப்ப அவர்களுக்கு ஏற்கனவே நல்ல வெளிப்பாடு வந்துருச்சு. எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். பாருங்க எவ்வளவு பெரிய வெளிப்பாடு அவர்களுக்கு, அது அவங்களுக்கு கிடைச்சிட்டு. ஆனா எலிசாவுக்கு எந்த அளவுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இவருக்கு ஒன்று தெரிகிறது, என்னுடைய எஜமானை நான் பின்பற்றணும், எனக்கு கர்த்தர் எனக்கு முன்னால வைத்திருக்கிற ஊழியக்காரர் என்னுடைய குரு, அவரை நான் உத்தமமா பின்பற்றணும். அந்த ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அப்ப போகும்பொழுது பெத்தேல்ல இந்த தீர்க்க தரிசன புத்திரலாம் வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, எலிசாவே எதுக்கு அவருக்கு பின்னால ஓடுற? அவர் என்னை கத்தரை எடுத்துக்கொள்வார் உனக்கு தெரியுமா, இப்படி கண்டு ஓடிட்டு இருக்கிற. அவன் சொன்னா எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். என்ன சொன்னா? எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். அடுத்த இடத்துல போன உடனே அந்த பட்டணத்தில் உள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் நல்ல வெளிப்பாடு ஏற்கனவே கிடைச்சாச்சு. அவங்களும் சொல்றாங்க எதுக்குப்பா இப்படி ஓடுற, அவர் இப்ப எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவர்கள்ட்டையும் சொல்ல எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். எனக்கு என்ன தெரியும்,
அவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு மேல உள்ள வெளிப்பாடெல்லாம் கிடைத்திருக்கிறது, ஆனால் நீங்கள் அவரை உத்தமமா என்ன செய்கிறது இல்லை, பின்பற்றல. ஒருத்தராயிலும் கூட போனாங்களா? எலியாவுக்கு பின்னால யாராவது தீர்க்கதரிசி புத்திர இவ்வளவு வெளிப்பாடு பெற்றவங்க யாராவது ஒரு ஆள் போனாங்களா? போகல. ஆனால் இவன் அவரை கடைசி வர உறுதியா பின்பற்றினான். அப்ப கூட கடைசி அவர் கேட்கிறாரு, என்ன வேண்டும்? அவர் சொல்றா, உங்க வல்லமை, ஆவியின் வல்லமை இரட்டிப்பா வேணும். அப்ப அவர் இன்னும் சொல்றாரு, நீ நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும். அப்ப கடைசி வர கண்ணை என்ன விட்டு என்ன செய்யாத, எடுக்காத. அதுதான் உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய ஓட்டம். அப்படி கரெக்டாக இருந்தார். அந்த உத்தமமாக அவர் இருந்த பொழுது கர்த்தர் அந்த ஒரு ஒப்பு கொடுத்தலை, அந்த அர்ப்பணிப்பை கனம் பண்ணினார். அவர் மேலிருந்து விழுந்த சால்வையை இவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். இப்படியாக முதலாவது இவருடைய ஒரு நல்ல பண்பு என்னவென்றால், பின்பற்றுகிற பண்பு. நமக்கு மேலே வைத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 13, நமக்கு முன் ஓடினவர்கள், நம்மை வழி நடத்தினவர்கள், அவர்களுடைய விசுவாசத்தின் முடிவை நன்றாய் சிந்தித்து அதை என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில், நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்கள் விதைத்த நல்ல விதைகளை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்துகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நல்ல பாதைகளை பின்பற்றுவோம். பரிசுத்தத்தின் பாதைகள், விசுவாசத்தின் பாதைகள், தேவ அன்பின் ஜீவியத்தின் பாதைகள், ஆவிக்குரிய ஊழியத்தின் பாதைகள், இவைகளிலே நாம் நன்றாக பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு முன்னால் வைத்து நம்மை நடத்த வைத்திருக்கிறவர்களுடைய நற்பண்புகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருந்தால் பெற்றோரை பின்பற்றுவர்களாக இருக்கணும். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தருகிற நற்போதனைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசிகள் என்றால் ஊழியக்காரர்கள் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற நற்பண்புகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படி ஒரு பின்பற்றுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாயிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் எத்தனை மனுஷர்களை சொன்னாலும், உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷர்களிடத்திலும் சில தவறுகள் நாம் பார்க்க இயலும். தவறில்லாத மனுஷனே கிடையாது, மோசையாகட்டும் யாராகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் இந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது அவரிடத்தில் நல்ல பாகத்தை பின்பற்றுகிறோம். இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசுவில் இருக்கிற முழுமையும் நாம் பின்பற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இயேசுவை முன்மாதிரியாக நிறுத்தி, எலியாவை பின்பற்றினது போல இயேசுவின் மேலேயே நம்முடைய கண்களை பதித்து நாம் ஓட வேண்டும். அது வெற்றி பெறும். அப்படிப்பட்டவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று, இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எலிசா புலம்பி அழுதார். 2 ராஜாக்கள் 2:12 சொல்லி இருக்கிறது. எலிசா எப்படி அழுதார் தெரியுமா? என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமாகவும் குதிரை வீரராகவும் இருந்தவரே. அவருக்கு அந்த ரதத்தையும் குதிரையும் கண்ட உடனே எல்லாமே வாய் புலப்பமும் அதா வந்துருச்சு, எல்லாமே அதுதான் வந்துருச்சு. அவர் அதை பார்த்து அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தோன்னு சொல்றாரு, என் எஜமானே, இந்த ரதமும் குதிரை எப்படி இருக்கு, இதை போல நீர் இஸ்ரவேலுக்கு இருந்தீர். ஏன்னா எலியா இருக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு அத்தனை பாதுகாவல், எலியாவின் ஜபத்தினாலே, எலியா தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று கொடுப்பதுனாலே, எலியா எச்சரிப்புகளை கொடுக்கிறதுனாலே நல்ல பாதுகாவல். அப்ப இஸ்ரவேலை நீர் உம்முடைய வாழ்நாள் காலத்திலே ஒரு ரதத்தை போல, குதிரை வீரரை போல இருந்து பாதுகாத்து வந்தீரே, இப்பொழுது போயிட்டீரேன்னு சொன்னான். நான் நினைக்கிறேன் அன்றையிலிருந்து எலிசா அவர் தீர்மானம் எடுத்திருப்பார், அவர் இருந்தது போல நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் எலிசா உடைய காலத்திலும் எலிசாவை கொண்டு தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். ஒரு இடத்துல நிலத்தையே குணமாக்கிட்டார் எலிசா. வியாதியஸ்தரை குணமாக்குறத நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனா எலிசா வந்து எதையே குணமாக்கினாரு, நிலப்பாளையே குணமாக்கிட்டாரு. வறண்டு கிடந்த பூமியே செழிப்பான பூமியா மாறிடுச்சு. தண்ணீரை குணமாக்கிட்டாரு. பெரிய பெரிய அற்புதங்கள் எலிசா செய்தது. காரணம் என்ன? அவருக்குள் ஒரு பெரிய வெளிச்சம். நான் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய காவலாளன், நான் ஒரு குதிரை வீரன், நான் ஒரு ரதம். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தேவை. விசேஷமாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த வெளிப்பாடு அதிகமாக நமக்கு இருக்க வேண்டும். நான் ஒரு பாதுகாவலன், நான் ஒரு ஜாமக்காரன், நான் ஒரு குதிரை வீரன், நான் என்னுடைய மக்களை காக்க வேண்டும். எப்படி காக்க வேண்டும்?
முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறதுனாலே, அல்லேலூயா, அவர்களுக்கு கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்கிறதுனாலே அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்புகளை, ஆலோசனைகளையும், வழிகாட்டுதலையும் சரியாக கொடுக்கிறதுனாலே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு கடமை இருக்குது. பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் காவலாளிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் யாரை வைத்து நடத்துகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் காவலாளிகளாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு உழைக்கிற தொழிலாளர்களுக்கு, எஜமான்களை நீங்கள் காவலாளிகளாக இருக்கின்றீர்கள். அதுபோல விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்கள், பாதுகாவலர்களாக இருக்கிறோம். இவைகளை அவரவர் அந்த பொறுப்பை உணர்ந்து எல்லாருக்காக ஜபிக்கிற ஜபத்திலும் அந்த காரியங்களில் நாம் நிற்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. அதுபோல இந்த தேசத்துக்கு நாம் தான் காவலாளிகள். இந்த தேசம் அழியாமல் இருக்கணும்னா நாம் தரப்பிலே நிற்க வேண்டும். ஆமேன். அல்ல, சந்தேகம் இல்லை. நீங்க எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? அமேன். அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணுவீர்கள். இன்றைக்கு அமைதல் உள்ள ஜீவனம் நாம் பண்ண முடியவில்லை என்றால் நம்மிடத்தில் தான் தவறு இருக்கு. அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஒழுங்கா என்ன செய்யல? விண்ணப்பங்களும் ஜபங்களும் ஸ்தோத்திரங்களும் பண்ணல. நம்முடைய குறைவைத்தான் நாம எடுத்து தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது காரியங்கள் வெற்றியாக முடிவடையும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே எலிசா நினைத்து விட்டார், நான் இந்த தேசத்துக்கு ஒரு காவலாளியா இருக்கணும், என் எஜமான் இருந்தது போல இருக்கணும். அப்படியே கர்த்தர் அவரை வைத்தார். இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக எதிரி நாட்டு ராஜா போடுற திட்டத்தை எல்லாம் கர்த்தர் எலிசாவுக்கு சொல்லி, எலிசா சொல்லுகிற வார்த்தையின்படியாக இஸ்ரவேல் ராஜாவுக்கே பெரிய பாதுகாவல். எவ்வளவு பெரிய மேன்மையாக கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த மனுஷனுக்கு அன்றைக்கு எலியாவை குறித்து, எலியா நடந்த நடையை குறித்த ஒரு வெளிச்சம் அவனுக்கு கிடைத்தது. அதை அவன் அப்படியே தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அவனும் அதில் வளர்ந்தான். கடைசியிலே அவன் அதில் ஒரு மேன்மை உள்ள மனுஷனாக செயல்பட்டான். அல்லேலூயா. எனவே இந்த ஒரு அருமையான காரியம் எலிசாவுக்கு இருந்தது. அந்த எலிசாவை கொண்டுதான் தேவன் பெரிய இந்த அற்புதத்தை செய்தார். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 ராஜாக்கள் 3:14 அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சீக்கிரமாய் வாசிப்பீர்களா? அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்க ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. அவர் முதல்ல சொன்னதெல்லாம் இப்ப நான் விளக்க போகல. கடைசியா சொல்றார், யார் சொல்றா சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற? சொல்லுங்க, இது யாருடைய வார்த்தை? எலியாவுடைய வார்த்தை. எலியா இப்படி தான் பேசுவார். ஆகாபுக்கு முன்னாலும் சொல்லுவார், 3 வருஷம் மழையும் பனியும் உன் தேசத்திலே பெய்யாது என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதே வார்த்தையை இப்ப யார் சொல்றா? எலிசா சொல்றார். பாருங்க எந்த அளவுக்கு அவர் நல்ல காரியங்களை அவரிடத்திலிருந்து படித்து பின்பற்றி வெற்றி காணுகிறார் என்று பாருங்கள். அப்போ இவர் சொல்லுகிறார், நான் கர்த்த சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்போ சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஒரு ஜெப வாழ்வு, தேவனுக்கு முன்பாக நின்று பழகுகின்ற ஒரு அருமையான தேவ சமூக வாழ்க்கை, இதுதான் ஒரு மனிதனை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. ஹலலூயா. அந்த ஒரு பெரிய வெற்றி தான் அந்த தேசத்துக்கு உண்டானதாகவே இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அந்நிய தேசங்களில் வேலை பார்க்குறவங்க இங்கே இருக்கிறீங்க, அந்நிய பட்டணங்களிலே நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய செய்தியை பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த ஊரிலே, எந்த தேசத்திலே, எந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அங்கே நீங்கள் ஒரு காவலாளிகளாக இருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை தேவன் வைத்த அந்த ஸ்தானத்தை அறிந்து உள்ளத்திலே நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் வாழ்க்கை ஒரு பெரிய பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகிறது. கர்த்தர் உங்கள் மூலம் வெற்றி சிறக்கப் போகிறார். எனவே நான் சொன்னது போல, ஸ்டாண்டிங் இன் த ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் த விக்டோரியஸ் சைன்ஸ், நல்ல ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அந்த பின்பற்றுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ரெண்டாவது, நான் இப்பொழுது சொன்னது மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாய், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற ஒரு அனுபவம் வேண்டும். மூன்றாவது என்ன அனுபவம் வேண்டும் என்றால், ஸ்டாண்டிங் இன் த கேப் ஃபார் த பீப்புள், திறப்பிலே தேவ ஜனத்துக்காக திறப்பிலே நிற்கின்ற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா.
இந்த அனுபவங்கள் எல்லாரிடத்திலும் இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாரும் இந்த அனுபவத்தில் எழும்பி வரம் நம்மை ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா நம்முடைய தேசம் இயேசுவை அறிவது மிக சுலபமான காரியம். நம்முடைய மாவட்டம் கிறிஸ்துவுக்குள் வருவது மிக சுலபமான காரியம். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவது மிக சுலபமான காரியம். எந்த பேய் பிசாசின் கட்டுகளும் உடைந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாவது நிச்சயமான காரியம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு ஒரு ஜெபம், கர்த்தாவே எங்கள் கண்களை நீர் திறந்தருளும் அப்பா, கர்த்தாவே எங்கள் கண்களை நீர் திறந்தருளும் அப்பா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமேன். கர்த்தாவே, ஒரு அதிசயத்தை எங்களுக்குள் விளங்க பண்ணும் தகப்பனே, விளங்க பண்ணும் தகப்பனே, விளங்க பண்ணும் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த அக்கினி எங்கள் நடுவிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எலிசா வாஞ்சித்தது போல அந்த ஆவியின் வல்லமையை இரட்டிப்பாய் வாஞ்சிக்கின்ற ஒரு அனுபவம். உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை அல்ல, உலகத்தினுடைய பொருட்களையும் மேன்மைகளையும் பட்டங்களையும் பதவிகளையும் காரியங்களையும் அல்ல, ஆவிக்குரிய அந்த இரட்டிப்பான வல்லமை. பவுல் சொன்னாரே, நான் இதுவரை லாபம் என்று நினைத்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், இப்பொழுது நான் எதை லாபம் என்று கருதுகிறேன் என்றால் எப்படியாயிலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அடைந்து கொள்ள வேண்டும். ஓ, கர்த்தருடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் என்றுதான் எலிசா பவுல் போன்றவர்கள் நின்றார்கள். அவர்களை கொண்டு தேவன் செய்த அற்புதங்கள், அவர்களை கொண்டு தேவன் செய்த தமது மகத்துவமான செயல்கள் இன்றைக்கும் பரிசுத்த வேத எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அன்பான சகோதரா சகோதரி, இன்றைக்கு உன்னுடைய வாஞ்சை என்ன? உன்னுடைய தாகம் என்ன? உன்னுடைய தேட்டம் என்ன? கர்த்தருடைய வல்லமையை தேடுகிறாயா, அல்லது கர்த்தருடைய கரத்திலிருந்து சில நன்மைகளை மாத்திரம் தேடிக்கொண்டிருக்கிறாயா? இந்த வேளை நீங்கள் உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், என் வாழ்வில் உமது வல்லமை பெருகட்டும் தகப்பனே, உமது பரிசுத்தாவின் அக்கினி என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு தாகத்தோடு கூட கேளுங்கள். அது வரும் பொழுது இந்த உலகத்தில் தேவையானவைகள் எல்லாம் அற்புதமாக வரும். நீங்கள் இவைகளை தேடி ஓட வேண்டிய தேவையில்லை. கர்த்தருடைய ஆவியின் வல்லமையை வாஞ்சையோடு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவ பிள்ளையா இருந்தாலும் சில வேளை சில கெட்ட பழக்கங்கள் எனக்கு அடிமைத்தனமா இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிற சகோதரா, இந்த வேளையில தேவ சமூகத்திலே நீ எழும்பு. அந்த போராட்டம் விட்டு ஓடி போக, நீ வெற்றி பெற்று எழும்புவாய். கர்த்தருடைய கையிலே நீ ராஜ முடியாக இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கட்டுகள், எந்த போராட்டங்கள், எந்த எதிர்ப்புகள் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிறது, இந்த வேளை கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த இரட்டிப்பான வல்லமை, எலிசாவுக்கு கிடைத்த இரட்டிப்பான வல்லமை, பவுலுக்கு கிடைத்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆமே இந்த பகல் வேளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதாக, வந்து இறங்குவதாக, வந்து இறங்குவதாக. பயத்தோடு வந்திருக்கிறவர்கள், எதிர்ப்பின் நடுவில் தோய்ந்து போய் வந்திருக்கிறவர்கள், ஆவியின் பலத்தோடு கூட எழும்புகிற நேரம் இது, ஆவியின் பலத்தோடு கூட எழும்புகிற நேரம் இது. நீ எழும்பினால் அவன் ஓடி போவா, நீ எழும்பினால் அவன் ஓடி போவா, நீ உன் ஸ்தானத்தில் எழும்பும் பொழுது அவன் ஓடி போவா. உன்மேல் கிருபை செய்ய போகிறார், உன்னை கொண்டு பயன்படுத்த போகிறார். நீ ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும், நீ முழங்கால் மடக்குகிற ஒவ்வொரு நேரங்களும் பிசாசு நடுங்க போகிறான், அவனுடைய கோட்டைகள் உடைய போகிறது. உன்மேல் வைத்திருக்கிற தேவ நோக்கம் பெரிது, அதை அறியாமல் நீ உன்னை சிறியவனாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். தேவனுடைய மகிமையுள்ள நோக்கத்தை நீ புரிந்து கொள்ளாமல் சகோதரியே வெறும் வீட்டு கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறாய். அதன் நடுவில் நீ ஜெபிக்க தொடங்கு, ஜெபிக்க தொடங்கு, தேவ ராஜ்யத்துக்காய் கிரியை செய்ய தொடங்கு, தேவ ராஜ்யத்துக்காய் கிரியை செய்ய தொடங்கு. உரபலபா சந்தலபக்கமௌரி அந்தலா ரிக்கபஷபலபக்கமௌரி அந்தல ரபஷலபதுரியா. பெரியவர்களுடைய கையிலே விழாத சத்துரு யாகேலே, உன் கையிலே விழுவா. கர்த்தர் உன்னை கொண்டு வைத்திருக்கிற நோக்கம் பெரிதாக இருக்கின்றது. நீ ஏன் சோர்ந்து போகிறாய், நீ ஏன் தளர்ந்து கிடக்கிறாய்? உன் வீட்டுக்குள் இருந்து நீ ஜெபிக்கிற ஜெபம் ஆமே கூடார ஆணியாக சத்துருவின் நெற்றியில் இறங்கோ. உரபலப சந்தலப கபரப ரிபலப ஷலபதுரியா ரிகபலப ரிப சந்தலப கமௌரி அந்தலா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும்,
நாங்கள் யார் என்பதை காணும்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். ஒவ்வொருவரும் எழும்புங்கள். உங்களுக்குள் கர்த்தர் வைத்த அபிஷேகம் கிரியை செய்ய இடம் கொடுங்க. கர்த்தர் வைத்த அபிஷேகம் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவின் மேல் இறங்கின இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை. பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆராதனையில் இரட்டிப்பா இறங்கட்டும், இரட்டிப்பா இறங்கட்டும், இரட்டிப்பா இறங்கட்டும், இரட்டிப்பா இறங்கட்டும், இரட்டிப்பா இறங்கட்டும். எதிர்த்து வருகிற ஒருவரால் நிற்க முடியாதபடிக்கு, தாக்குப்பிடிக்க முடியாதபடிக்கு, ஆமென். தேவ ஜனங்களுடைய ஜபம், தேவ ஜனங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற அபிஷேகத்தின் கிரியைகள், தேவ ஜனங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள், ஆமென், எஸ், ஹல்லேலூயா, ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளை நீரங்கள் மத்தியில் வந்ததற்காக ஸ்தோத்திரம். நீரங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நீரங்கள் மத்தியில் இடைபட்டு கொண்டிருந்ததற்காக ஸ்தோத்திரம். பாடல், ஆராதனை, சாட்சிகள், செய்தி மற்றும் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலம் தேவன் இடைபட்டு கொண்டிருந்ததற்காய் நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒன்று புதுப்பிக்கப்படட்டும், பலன் கொள்ளட்டும். கிறிஸ்துவுக்காக வைராக்கிய வாஞ்சையோடு கூட எழும்பட்டும். அந்த கொழுந்து விட்டு எரிகிற அக்னியை மூட்டி விடும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆமீன். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது எரிந்து பிரகாசிக்கட்டும் தகப்பனே. கடந்த காலங்களில் இழந்து போன அந்த மகிமையான அனுபவங்களில் மறுபடியும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மாம்ச எண்ணங்களில் கட்டப்பட்டு கிடக்கிறவர்கள், சுயநல எண்ணங்களில் கட்டப்பட்டு கிடக்கிறவர்கள், தங்களை தாங்களே அளவிட்டு கொண்டு என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள், ஆமீன், சிலவிதமான பகைகள் மற்றும் பெருமைகள், பொறாமைகள் போன்றவைகளில் சிக்குண்டு கிடக்கிறவர்கள் எல்லாரையும் கட்டவிழ்த்து கர்த்தர் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிரகாசத்தோடு எழும்பி இயேசுவின் நாமத்திற்கு மகிமையுள்ள சாட்சிகளாக நிற்க உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.